சரியா? எதனாலே உம்மை வருத்தப்படுத்துகிறோம்? இது இரண்டாவது அதிகாரத்தில் உள்ள 17 வசனங்கள்ல இருந்து வரக்கூடியது. கடைசியா 17வது வசனத்துல தான் இந்த கேள்வி கேட்கிறாரு. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஏற்கனவே வாசிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு. இல்லைனால நீங்க மறுபடியும் போய் இந்த புஸ்தகத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு வந்து இதனுடைய அர்த்தங்கள் புரியும். ஏன்னா நம்ம என்ன எந்த மாதிரி வாழ்றோம், என்ன மாதிரி காரியங்கள் செய்யறது மூலம்தான் அவரை எப்படி வருத்தப்படுத்துறோம், நம்ம எப்படி அவரை இது பண்றோங்கிறத தெரியும். நம்ம நார்மலா கேட்கக்கூடிய கேள்வி, வாழ்க்கையில நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அவங்கெல்லாம் என்ன, அவங்கெல்லாம் பண்றது பூரா அயோக்கியத்தனம், ஆனா அவங்க வாழ்க்கையை பாரு, தப்பு பண்ற பூரா பெரிய மேல மேல போயிட்டே இருக்கான் பாஸ்டர், அவன் பாருங்க அவ்வளவு ஃப்ராட் பண்றான், ஆனா பாருங்க அவன் எவ்வளவுதான் இருக்கிறான், அவன் அவ்வளவு கெட்டவே, அவ்வளவு அவ்வளவு காசு வச்சிருக்கான், அவ்வளவுதான் வச்சிருக்கான். இது நம்ம சொல்லக்கூடியது. அப்புறம் ரெண்டாவது என்ன கேட்பாங்க, அவர் நல்ல கிறிஸ்தவ, அவர் எப்ப பாரு சர்ச்சுக்கு போவாரு, அவருக்கு தான் வந்து இத்தனை பிரச்சனை, அவங்க புள்ள செத்து போச்சு, இல்ல அவங்களுக்கு வேலை போயிடுச்சு, இல்ல அவங்களுக்கு காசு இதாகி போச்சு, இல்ல அவங்க வீட்டுல களவு போயிடுச்சு, இல்ல அவங்க இதாகி போச்சு, ஏன் எப்ப பாரு நல்லவங்களுக்கே கஷ்டம் வருது. நீங்களும் கேட்டிருக்கீங்க ஒரு காலகட்டத்துல, எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டுருவோம், எப்படியாவது ஒரு வகையில வந்து கேட்டுருவோம். அது எந்த வகையில ஆண்டவரை எவ்வளவு வருத்தப்பட வைக்கும் தெரியுமா? இது காரணம் என்னன்னா, நம்ம வந்து தேவனுடைய கோணத்திலிருந்து இந்த சம்பவங்களை நம்ம பார்க்கறது இல்லை. முதல்ல நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கோணத்திலிருந்து நம்ம பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்மளுடைய பார்வை தேவனுடைய கோணத்திலிருந்து பார்க்க கற்றுக்கொண்டோம்னா இந்த மாதிரி கேள்விகள் நம்மகிட்ட இருந்து வராது. இல்லைன்னா நம்மகிட்ட என்ன வரும், இப்படி தான் கேள்வி கேட்போம், இது என்னாச்சு, அது என்னாச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி. இந்த ஆசாரியர்களை பார்த்து ஆண்டவர் வந்து ரொம்ப கடிந்து கொள்கிறார். இந்த அதிகாரத்தில் மீண்டுமாய் ரொம்ப கடிந்து கொள்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்படி செய்யக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் நீ மாற்றலைன்னா, நீ இதிலிருந்து மாறலைன்னா, உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் சாபமாக போயிருன்றாரு. ஆனால் இன்னொரு படி என்ன மேற்று சேர்த்து சொல்கிறாரு, அது சாபமாக போகிறது மாத்திரம் இல்லை, உன் இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சுங்கிறத நான் உணர்ந்துட்டேன், அதனால அது இப்பவே சாபமா மாறிடுச்சுங்கிற நான் சொல்றேன், நீ மனம் திரும்பி வான்னு. ஆனா நீ இருதயம் கடினப்பட்டு போயிட்ட, அது மாத்திரமல்ல நீ என் பேச்ச கேட்க போறது இல்லைங்கிறது எனக்கு தெரியுது, அதனால இப்பவே உனக்கு அது சாபமா மாறிடுச்சுங்கிறார். சில வேளை எல்லாம் ஆண்டவர் வந்து சொல்லக்கூடிய காரியங்கள் வந்து பாருங்க, ஏன்னா அவங்களுக்கு சொல்லி சொல்லி பாக்குற, ஆனா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. யாரு அவருடைய வார்த்தையை கேட்டு மக்களுக்கு நன்மைகளை போதிக்க வேண்டிய ஆசாரியர்களே கேட்க மாட்டேங்கிறார். அப்ப அவர் என்ன செய்ய முடியும், யார் மூலம் பேச முடியும்? தேவன் சார்பா மக்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் ஆசாரியர்களை வச்சிருக்கிறாரு, தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தர் சார்பா அவங்க பேசுறாங்க, அவங்க சொன்னது அவங்களே வந்து தவறான காரியங்களை சொல்லி கொடுத்தா அப்ப ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அப்ப அதுதான் சொல்றாரு, உனக்கு ஆசீர்வாதம் வராது, சாபம் வரும் அப்படின்னு சொல்லு. அப்ப ஆண்டவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, பலி கொடுக்க போற மிருகத்துல வந்து உள்ளுக்குள்ள சாணி இருக்கக்கூடாது, சரியா? அதனுடைய கழிவு பொருள் இருக்கக்கூடாது. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த கழிவு பொருள் எடுத்து ஒரு மூஞ்சில் அடிக்க போறேங்கிற, சாணி அடிக்க போறேங்கிற. அதனாலதான் அந்த ஆசாரியர்கள் மேல உள்ள மரியாதை அவங்களுக்கே போயிடுச்சு, மக்களுக்கே ஆசாரியர்கள் மேல அந்த காலத்துல மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவங்க பண்ணினது பூரா அந்த மாதிரி காரியங்கள் பண்ணாங்க. இது என்ன அர்த்தம்னா, அந்த யாத்திராகமம் 29:14 சொல்லும் போது, பலி கொடுக்கப்பட்ட மிருகங்களின் சாணி பாளையத்திற்கு புறம்பே வெளியிடப்படணும். அப்ப இங்க என்ன சொல்றாரு, உன் மூஞ்சில சாணி அடிச்சா என்ன அர்த்தம், நீ என் பிரசன்னத்துல என் சமூகத்துல இருக்கவே முடியாது, நீ வெளியே துரத்தப்படணும் அப்படிங்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி சொல்றாரு. இந்த இதுல வந்து 2:5-7 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை உனக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான்.
ஏன்னா இந்த லேவியருடைய புத்திரர்களே ஆசாரியர் எல்லாம் லேவியர் எல்லாம் அழைத்து அவர்களை ஒரு முன்மாதிரியாக மக்கள் முன்னால் வைத்து வழி நடத்துறதுக்கு தான் வச்சிருந்தார். அப்போ அவங்க எப்படி வாழணும்னா, இப்போ முதல்ல வந்து பயத்துடன் கூடிய மரியாதை, ரெவரன்சியல் ஃபியர், என்ன மரியாதையுடன் கூடிய பயம். அது என்னன்னா, அவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான். ஏன்னா நான் ஏதாவது செஞ்சா அதனால தேவனுடைய நாமம் தூஷணப்பட்டு போய்விடக்கூடாது, என்னால தேவனுடைய நாமத்துக்கு இது கலங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவன் தேவனுடைய நாமத்திற்கும் அவருடையதுக்காக பயந்து வாழக்கூடியவன். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை தெரிந்து வைத்திருந்தார்கள். ஏன்னா அவருடைய வார்த்தை அவனுடைய வாயில் இருந்தது. மூன்றாவதா பாருங்க, கர்த்தருக்கு ஏற்ற குணாதிசயங்கள், என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். நிறைய அக்கிரமம் பண்ணி கொண்டு இருக்கிற மக்களை அதிலிருந்து திசை திருப்பி தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு காரியம் செய்யக்கூடியதா. அடுத்தபடியா, தேவனுடைய வார்த்தையை பாதுகாக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பாதுகாக்க ஆசாரியின் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் பிரிண்ட் அடித்து பைபிள் எல்லாரும் காப்பி வச்சுருக்கோம். ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 10 டிரான்ஸ்லேஷன், 15 டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்குறோம். இவ்வளோ இருந்தது அந்த காலத்தில் கிடையாது. அப்போ எங்கே இருக்கணும், அவனோட வாயில் தான் இருக்கணும். அப்படியே இருந்திருக்கலாம் போல. நமக்கு இத்தனை இது வச்சுருக்கனால நமக்கு எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாவது வசனம், அந்த வசனம் அது பைபிள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் போன வருஷம் கிரிக்கெட் ஸ்கோர் கேளுங்க சொல்லுவாங்க, போன வேர்ல்டு கப்பில் யார் எவ்வளோ ரன் அடித்தான்னு கேளுங்க சொல்லுவாங்க. ஆனால் வசனம் எந்த இடத்துல இருக்கு அது எனக்கு அவ்வளோ தூரம் சரியாக ஞாபகம் வராது பிரதர். போன தடவை சாம்பியன்ஸ் லீக் இது யார் வின் பண்ணால் ப்ரீமியர் லீக்கில் அது சொல்ல தெரியும். ஆனால் இதில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், அது எரேமியாவா ஏசாயாவா இது. அப்போ எசக்காயாவா இருக்கும் பிரதருங்க, யோசிச்சு பாருங்களேன் எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் நீங்க தேர்வீங்க. அவனுடைய வார்த்தையில் இருந்தது. ஆனா அவங்க எப்படி ஆயிட்டாங்க பாருங்க, 8வது 9வது வசனம் பாருங்க, நீங்களோ வழியை விட்டு விலகி. முதல்ல வழியை விட்டுட்டாங்க. ரெண்டாவது, அநேகரை வேதத்தை குறித்து இடர்ல பண்ணினீர்கள். மூன்றாவது, லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். என்ன ஒரு ஒரு ஆசாரியனுடைய வார்த்தை தேவனை குறித்த ஞானத்தும் தேவனை குறித்து திசை திருப்ப வேண்டியதான் இருக்க வேண்டிய அவங்களே மக்களை தேவன்கிட்ட இருந்து திசை திருப்பி தவறான பாதைக்கு அனுப்பக்கூடிய ஒரு காரியம். எவ்வளோ ஒரு கஷ்டமான அது பாருங்க, எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு நிமிஷம் நீங்க ஆண்டவரோட கோணத்திலிருந்து பாருங்களேன், நீங்க ஒரு ஆளை ஒரு நல்ல செய்தி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறீங்க, நீங்க போய் இந்த சகோதரிகிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கவே அவங்க போய் உங்களை பத்தி தப்பா சொல்லி நீங்க அவர் பக்கம் திரும்பிடாதீங்க, அவர் ரொம்ப மோசமான ஆள் சொன்னா நீங்க எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க நான் அதெல்லாம் யோசிங்களேன், நம்மள உள்ள ஒருத்த சகோதரியே வந்து இன்னொரு சகோதரிக்கு சொல்றீங்க, ஐயோ அவங்க ரொம்ப அருமையா செஞ்சாங்க, அவங்கள வந்து பாராட்டணும், அவங்க வந்து ஆண்டவரை நோக்கி வர சொல்லுங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க அதே கேட்டுட்டு அவங்க வந்து போய் அவங்க கிட்ட அவங்க உங்களை பற்றி பொல்லாதுன்னு இல்லாதே சொல்கிறாங்க, உங்கள் பக்கமே இப்போ திரும்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப மோசமான ஆளாக இப்படி தான் சொல்கிறாங்கன்னு உங்கள் காது படவே உங்கள் முன்னாடியே சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். உடனே சட்டையை பிடிச்சிருவீங்க, இல்லை நான் அப்படியா சொன்னேன். ஆண்டவர் அதை தானே பார்த்துட்டு தானே இருக்காரு. நல்லா கவனிங்க, ஆசாரியன்ட்டு சொல்லி நீ மக்களுக்கு சொல்லுன்னு சொன்னதை ஆண்டவர் கவனிச்சு கொண்டு தானே இருக்காரு. ஆனால் ஆசாரியன் முன்னாடி சொன்னால் அப்போ அவருடைய இருதயம் எப்படி துடிக்கும். நான் என்ன சொல்ல சொன்னேன், நான் எப்படி மக்கள் மேல நேசிக்கிறேன், நான் மக்களை எப்படி என் பக்கம் திசை திருப்பணும்னு நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன சொல்ற, அவங்களை வேறு பக்கமா திசை திருப்புகிறே. அதான் ஆண்டவருடைய இருதயம் கலகி போயிருச்சு. நான் சொல்லுவது என்ன, நீ சொல்லுவது என்ன, மக்களை வந்து வேற பக்கம் திசை திருப்புறே, இப்படி செய்யக்கூடாது. அதான் அவருடைய இது. ஏன்னா இது இப்படி பண்ணதுனால என்ன பண்ண வேண்டிய போச்சு,
அந்த ஊழியக்காரனை ஒண்ணும் இல்லாதவனா ஆண்டவர் மாற்ற வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா அவன் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டு மக்கள் மாறுறாங்கன்னா அப்ப அவன் வந்து மக்களோட பார்வையில இருந்து கீழே விழணுங்கிறக்காக அவங்கள அற்பரும் நீசருமாய் மாற்ற வேண்டியது. இதுல இந்த இரண்டாவது அதிகாரத்துல இன்னொரு காரியத்தையும் சொல்றார். இந்த ஆசாரியன் உள்ள உறவை பத்தி சொல்லும் போது அவர் இன்னொரு உறவு என்ன சொல்றாருன்னா, திருமணம் என்கிற கணவன் மனைவி உறவை குறித்து சொல்றார். எப்படி வந்து நம்ம வந்து ஆவிக்குரிய முறையில தேவனுடைய மனவாட்டியா இருக்கிறோமோ, இஸ்ரவேல் தேச மக்களை வந்து எப்படி வந்து நீங்க இது பண்ணணும்னு சொல்றதுக்கு திருமணத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த திருமண உடன்படிக்கையை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, ஆசாரியர்களை வந்து நீ அந்நிய தேசம், இஸ்ரவேல் தேச மக்களையே வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ அந்நிய தேசத்துல நீ பொண்ணு எடுக்க கூடாதுன்னு. ஆனா அவங்கள வழி நடத்தக்கூடிய போதகர் போய் வேற ஊர்ல பொண்ணு கட்டிட்டு வந்தாருன்னா அப்ப கீழே இருக்கவன் கேப்பானா? நல்லா யோசிச்சு பாருங்க, சிம்பிள் லாஜிக் தான். இப்ப நான் வந்து நீங்க வந்து இந்த ஊர்ல பொண்ணு எடுக்காதேன்னு சொல்லிட்டு நான் என் பையனுக்கு போய் அங்க பொண்ணு எடுத்து நான் எடுக்கன்னு சொல்ல முடியாது. என் பையனுக்கு போய் பொண்ணு எடுத்து வந்தேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அதான் செய்யறாங்க, இது சொல்லிட்டு இது செய்யறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, அது மாத்திரமல்ல, இவரு இங்க இருந்து தேவன் இறக்கம் கிருபையை சொல்லிட்டு வீட்டுல போட்டு பொண்டாட்டி அடி பெண்ட கவுட்றது. இப்ப ஒய்ஃப் ஆசாரியனோட மனைவி வந்து இங்க தேவனுடைய திருச்சபையில வந்து முழங்கால் போட்டு கண்ணீர்ல அழுது 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 இங்க அவரோட திருச்சபையவே கண்ணீர்ல நிறைச்சிடறாளாம். எப்படி இருக்கும் பாண்டவருக்கு? முதல்ல நீ உங்க போய் கல்யாணம் கட்டாதறான்னு சொன்ன, அதை இனி கீழ்படியில போய் கட்டிட்டு வந்துட்ட. அப்ப நீ எப்படி நடத்தணும்? அவளை கவனமா கௌரவமா நடத்தணும், கணத்துக்குரிய பாத்திரமா வச்சு நடத்தின, அதுவும் செய்யல. மூணாவது அவளை கொடுமைப்படுத்துற, கொடுமைனா கொடுமை, அந்த கொடுமை பண்ணி அவங்க வந்து அழுகிற அழுகையில இங்க பூரா கண்ணீராகி போச்சு, கண்ணீர் கடலாகி போச்சு. நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்? இது மாத்திரம் இல்ல, அது நீங்க போய் நல்லா வாய்ச்சு பாருங்க. அடுத்து என்ன செய்யறான்னா, நீ எப்படா இவ வயசாகிற வரைக்கும் வெயிட் பண்றான். வாலிபம் முறிஞ்சு வயசான உடனே இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுட்டு அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் இள வயது ஒரு ஆளை கொண்டு வந்துடறான். இதுதான் நடந்துச்சு. அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அதனாலதான் இது இந்த திருமணங்கிறது வந்து என்னன்னா, இது ஆண்டவர் வைத்த காரியம். திருமணத்தை ஏற்படுத்தினது யாரு? ஆண்டவர். முதலாவது திருமணத்தை அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அது நம்ம எல்லாரும் வந்து தேவனுடைய திட்டம். நம்ம எல்லாரும் ஒருவர் நம்ம வந்து தேவனோடு இசைந்து வாழ்வதற்கு நம்ம திருமணமா ஒரு கணவன் மனைவியை நம்ம இது பண்ணணும். அது வந்து எப்படி நம்ம வாழ முடியும்? தேவனுடைய திருமணத்துக்கு வந்து தேவன் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பாருங்க. நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் வெளிப்பாட்டை மற்றவர்களுக்கு காட்டுவது. ரெண்டாவது, சமுதாயத்துக்கு ஒரு நன்மை கிடைக்குன்னா ஒரு நல்ல திருமணம் இருந்தாதான் சமுதாயம் கட்டப்படும். மூன்றாவது என்னன்னா, ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு அமைப்பை கொடுக்கறது வந்து ஒரு திருமணம் தான். எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களை கிறிஸ்துவ போல மாற்றுறது திருமணம் தான். உங்களுக்குள்ள இருக்க எல்லா மோசமான கெட்ட பழக்கம் கோபம் தாவம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றது திருமணம் தான். கஷ்டம் எது? திருமணம் தான். உங்க மனைவியை நேசிக்கிறதான் கஷ்டம், மனைவிக்கு கணவனை நேசிக்கிறதான் கஷ்டம். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றதா நல்லா கேட்போம், நம்ம வீட்டுக்காரர் சொல்றத கேட்கறதான கஷ்டம். அந்த பிரதர் சொன்னாங்க, அதுதானே நானும் இத்தனை வருஷமா சொன்னேன், கேட்க மாட்டேயே. யோசிச்சு பாருங்க, இதுக்குதான் ஆண்டவர் திருமணத்தை நியமிச்சார். அந்த திருமணத்தை நம்ம கௌரவப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம். ஆனா இவங்க அதை செய்ய தவறிட்டாங்க. இந்த வேறு குல பெண்களை திருமணம் செய்வதனால எவ்வளவு பிரச்சனைங்கிறது இந்த ஆசாரியர்கள் இந்த போதகர்மார்களுக்கு நல்லா தெரியும். இது சரித்திரத்துல உள்ளது, அவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் போட்டிருக்கேன் பாருங்க, மோவாப் தேச பெண்களை மனம் முடித்ததனால்
சாப வர பண்ணினார்கள். அது என்ன ஆகும்? 25வது அதனாலதான் பாளையமோட சொல்லி கொடுத்து அது நடந்த காரியம். ரெண்டாவது பாருங்க, சாலமன் ராஜா அந்நிய தேச பெண்களை திருமணம் செய்ததால் அவர்கள் அவனுடைய இருதயத்தை வேற தேச வேற கடவுள் பக்கத்து இது பண்ணி அவங்களுக்கு கோயில் கட்டி அவங்கள ஆராதிக்க வச்சுட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் தேச மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள்ல இருக்கு. ஆஹாப் ஜெசிபல் என்கிற அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால இன்னைக்கு யாருமே ஜெசிபல்னு எந்த பொம்பளை பிள்ளைக்குமே பேர் வைக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஜெசிபல்னு பேர் வச்சு எந்த பொம்பளை பிள்ளையாவது யாரையுமே பார்க்கவே முடியாது, வைக்கவே மாட்டான். ஏன்னா அவ்வளோ ஒரு அட்டூழியம் அக்கிரமம் பண்ணக்கூடிய ஒரு பேரா மாறி போச்சு. அது காரணம் என்னன்னா அதுதான், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் அது இருக்கு. பவுல் என்ன சொல்றாரு, ஒரு விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் சொல்றாரு. அப்ப இது என்னன்னா, அந்நிய தேச பெண்களை முடிஞ்சு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி இது பண்ணி அவங்கள ரொம்ப கேவலமா வழி நடத்துறது, அதுவும் தவறு. ஆனா ஆண்டவர் வந்து படைக்கும் போது என்ன படைச்சாரு, ஒரே ஒரு ஆளா தான் படைச்சாரு, ஆதாம படைச்சாரு, ஆதாம்ல இருந்துதான் ஏவால படைச்சாரு. அப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னா, ரெண்டு பேர் சேர்ந்தாதான் ஒண்ணு, ஒரு ஆளா ரெண்டு ஒரு ஆளா இருக்க முடியாது, கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாதான் ஒன்று. ஒரு சில நேரத்துல பிரச்சனைகள், ஒரு சில நேரத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வரலாம், ஆனா அது என்னன்னா அன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிஞ்சிடும், அடுத்த நாள் போகக்கூடாது. யாரு சரியோ தவறோ ஒரு மன்னிப்பை கேட்டு ஒரு மன்னிச்சு அதை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள்ள உண்டாகும். ஆனா இங்க என்னன்னா, இவங்க அந்த திருமணத்தையே ஒரு பெரிய தீட்டா மாட்டிட்டான். இன்றைக்கு நிறைய பேர் வந்து ஊழியக்காரன் சொல்லிட்டு தவறான பாதையில வழி போறதுனாலதான் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் இன்றைக்கும் தூசிக்கப்படும். 2000 வருஷத்துக்கு அப்புறம் உலகத்தை நேசிக்க தயாரா இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள நேசிக்க முடியல. இது எப்படி? அப்ப நாடகம் தானே, அது நடிப்பு தானே? கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை நான் சொல்ல, யாரை வந்து ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், இல்லை குடும்பத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் வேற ஏதாவது ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஒருத்தர் ரசிக்கப்படாமல் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் பாருங்க, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அதை புரிந்தவர்களாய் நம்ம அந்த திருமணத்தை வந்து கனப்படுத்தக்கூடிய மக்களாக வாழணும், அதன் மூலமாக தேவனை கனப்படுத்த முடியும். ஆனால் அவங்க பண்ணாததுனால 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள், பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவரின் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிறவன் எங்கே, நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று நீங்களும் சொல்லுகிறதுனாலேயே. என்ன பாருங்க, வருத்தப்படுத்துறது ஒரு விஷயம், பொல்லாப்பு செய்யறவனை பார்த்து நீ திருந்துன்னு சொல்லாம நீ நல்லா செய்யறன்னு சொல்லி சொல்றது எந்த வயத நியாயம்? பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்று சொல்றது. அது மாத்திரம்ல, அப்படிப்பட்டவரின் பேரில் அவர் தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னா அவன் திருந்துவானா? பொல்லாப்பு செய்யறவனை பார்த்து நீ பொல்லாப்பு செய்யற திருந்துன்னு சொன்னா தானே அவன் திருந்துவான். அக்கிரமம் செய்யறவனை பார்த்து உன்னை பார்த்து ஆண்டவர் உண்மையில பிரியமா இருக்கிறான்னு சொன்னா அவன் திருந்து திருந்துவானா? இன்னும் கொஞ்சம் பிரியமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அக்கிரமம் பண்ணுவான். அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய திருமணம் தேவனை கனப்படுத்துவதாக இருக்கிறதா? நீங்க பாருங்க, உங்க ஒவ்வொருத்தருடைய நீங்க வந்து பாருங்க, அதாவது நீங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் வந்து நான் இதை சொல்லும்போது இதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவனுடைய ஞானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி அந்த அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் மாற்ற முடியும். தேவன் வந்து நியமித்தது திருமணம். ஒரு கணவன் குடும்பத்தை வழி நடத்த வேண்டும், தலைவனாக இருந்து வழி நடத்த வேண்டும், மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய நல்ல தாயாய் நல்ல மனைவியாய் வாழ வேண்டும்.
இரண்டு பேரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் தேவனுக்குள் பயந்து ஒருவரை ஒருவர் மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் நீ என்னை மதிக்கிற அதனால நான் உன்னையே மதிக்க மாட்டேன்னு சொல்றது தவறு. அது யாராக இருந்தாலும் சரி, இப்போ உங்களை கணவன் வந்து உங்களை மதிக்காமல் இருந்தாருன்னா அதுக்காக வந்து மனைவி நான் உன்னை மதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த மனைவி மதிக்கலைங்கிறக்க கணவன் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ அவங்க செய்யட்டும், ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நல்லா தெரியும் நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறீங்க அப்படிங்கிறத தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதில் நீங்கள் கனப்படும் போது தேவனை வருத்தப்படுத்த மாட்டீங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்மளை நாமே சொல்லி தருவோம்.